ஹாய் எவ்ரிவன், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே சச் எ ஆக்ட்ரஸ் ஸ்ருதி ஹாசன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப கோபமான ஒரு போஸ்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் தான் இப்போது சோஷியல் மீடியாவில் செம வைரலாயிட்ருக்கு. ஸ்ருதி ஹாசன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த பிக்சரில் அவங்க முகமெல்லாம் வீங்கின மாதிரி இருந்துச்சு. ஸ்ருதி ஹாசன் அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதாவும் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும், அதனால் காய்ச்சல், தலைவலி, முடி கொட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும்போது இந்த சைனஸ் பிரச்சனையும் சேர்ந்து வந்துடும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே போல் அவங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் ஏற்படுற எல்லா விஷயத்தையும் சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸ்பெஷலாக அந்த நாட்கள் எல்லாம் வரும்போது பேட் டே அப்படின்னும், ஓய்வு நாள் அப்படின்னும் ஒவ்வொரு பிக்சரோட அவங்க மென்ஷன் பண்ணுறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. அந்த வகையில் தான் முகம் வீங்கின மாதிரி ஒரு பிக்சரை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்த பலரும் அவங்களுக்கு ஆறுதலாக சொல்லிட்டு வந்த நிலையில் அதை ஒருத்தர் நியூஸ் பேப்பரில் எடுத்து போட்டிருக்காங்க. இதை பார்த்து கடுப்பான ஸ்ருதி ஹாசன் ரொம்பவே கோபமாக பேசியிருக்காங்க. ஸ்ருதி ஹாசன் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட மென்டல் ஹெல்த்து, பாடி பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸ்டேட் ஆஃப் மைண்ட், எனக்கு என்ன தோணுதோ அதை நான் போடுவேன். அதுக்கு நீங்கள் எந்த ஒப்பீனியனும் சொல்ல தேவையில்லை. அதே போல் நீங்கள் எனக்காக கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. என்னோட வீங்கன முஞ்சியை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அது என்னோட இஷ்டம். அதுக்கு நீங்கள் எந்த ஒரு கமெண்ட்ஸும் பண்ண தேவை கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணுவேன். எனக்கு என்ன போஸ்ட் பண்ண தோணுதோ அதை நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, ஒருத்தரை பற்றி கமெண்ட் பண்ணுறது, ட்ரோல் பண்ணுறது எல்லாம் இப்போது சகஜமாயிருச்சு. அதை மக்கள் ஏற்றுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் என்னால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா அதை பற்றி நான் கண்டுக்க மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அது தான் நான் பண்ணுவேன். எனக்கு போஸ்ட் பண்ண தோணுச்சுன்னா போஸ்ட் பண்ணுவேன். எனக்கு என்னெல்லாம் சொல்ல தோணுதோ அது எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். இந்த மாதிரியெல்லாம் ஸ்ருதி ஹாசன் சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக இந்த மெசேஜை ஷேர் பண்ணியிருக்காங்க.